சூர அல்லைல். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். இருளால் தன்னை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, பிரகாசம் வெளிப்படும் பகலின் மீதும் சத்தியமாக, ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக, நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும். எனவே எவர் தான தர்மம் கொடுத்து தன் இறைவனிடம் பயபக்தியுடன் நடந்து நல்லவற்றை அவை நல்லவை என்று உண்மையாக்குகின்றாரோ அவருக்கு நாம் சொர்க்கத்தின் வழியை இலேசாக்குவோம். ஆனால் எவன் உலோகத்தனம் செய்து அல்லாஹ்விடம் இருந்து தன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ, இன்னும் நல்லவற்றை பொய்யாக்குகிறானோ, அவனுக்கு கஷ்டத்திற்கு உள்ள நரகத்தின் வழியைத்தான் இலேசாக்குவோம். ஆகவே அவன் நரகத்தில் விழுந்துவிட்டால் அவனுடைய பொருள் அவனுக்கு பலன் அளிக்காது. நேர்வழியை காண்பித்தல் நிச்சயமாக நம்மீது இருக்கிறது. அன்றியும் பிந்தியதும் மறுமையும் முந்தியதும் இம்மையும் நம்முடையவையே ஆகும். ஆதலின் கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பை பற்றி நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கிறேன். மிக்க துர்பாக்கியம் உள்ளவனை தவிர வேறு எவனும் அதில் புகமாட்டான். எத்தகையவனென்றால் அவன் நம் வசனங்களை பொய்யாக்கி முகம் திரும்பினான். ஆனால் பயபக்தி உடையவர் தாம் அந்நரகத்திலிருந்து தொலைவிலாக்கப்படுவார். அவர் எத்தகையோரென்றால் தம்மை தூய்மைப்படுத்தியவராக தம் பொருளை இறைவன் பாதையில் கொடுக்கிறார். மேலும் தாம் பதிலீடு செய்யுமாறு பிறருடைய உபகாரமும் தம்மீது இல்லாதிருந்தும் மகா மேலான தம் இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடியே அவர் தானம் கொடுக்கிறார். வெகு விரைவிலேயே அத்தகையவர் அல்லாஹுவின் அருட்படையால் திருப்தி பெறுவர்.